இப்படி ஒரு தங்கமான பிள்ளையை விட்டுட்டு போயும் போயும் இப்படி ஒரு கேவலமான ஒருத்திக்காக இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்காங்க. அவனை என்ன பண்ணலாம்? அப்பா, நீங்க அண்ணி சொல்றதெல்லாம் கேட்டா வேலைக்கு ஆகாது. அந்த பொண்ணு அவனை நல்லா மயக்கி வச்சிருக்கா. அவன் மேல ஆக்ஷன் எடுத்தாதான் கதிரை காப்பாத்த முடியும். பாரு கௌதம், இமோஷனலா எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருக்கு. நம்ம ஏதாவது பண்ணி குடும்ப மனத்தை காத்துல பறக்க விட்டுட்டு இருக்க முடியாது. இவ்வளவு நாள் பரம்பரை பரம்பரையா கட்டி காப்பாத்திட்டு இருக்கிற கௌரவத்தை உங்க அண்ணனால இழக்க முடியாது. எங்க கௌதம் சொல்றதுதான் கரெக்ட். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? கேக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டான். நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. காவியா கிட்ட நான் பேசி சமாதானம் பண்றேன். முதல்ல இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தியே ஆகணும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. டே கௌதம், வாடா, என்ன ஏதுன்னு பாத்துருவோம். நீங்க எல்லாரும் ரொம்ப அவசரப்படுறீங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாட்ட போறது கதிர் மாமா தான். அந்த ரோஷினியை நீங்க என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த இன்விடேஷனையே தைரியமா அடிச்சு கொண்டு வந்து அக்கா கிட்டயே கொடுத்துருக்கா. இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அது கதிர் மாமாவுக்கு தான் கெடுதலா முடியும். நீ பேசுறது எல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. நாலு நாள் அவன் ஜெயில இருந்துட்டு வரட்டும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். இதுல போக போறது நம்ம குடும்பமானம் தான் அத்தை. கம்பெனி பேரை தான் கொட்ட எழுத்துல நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க. இதெல்லாம் யோசிக்காம நம்ம எமோஷனலா எந்த முடிவும் இங்க எடுக்க முடியாது அத்தை. இந்திரா சொல்றது சரிதான். எப்ப நம்ம கீழே விழுவோன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு தான் இருக்கு. நாமளே நம்ம குள்ளாடிச்சு கூடாது. சரி, அப்ப என்னதான் சொல்யூஷன்? அவன் பாட்டுக்கு தைரியமா எல்லா ஸ்டெப்பும் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். நாம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். நிம்மதியை தேடி அண்ணி கோயிலுக்கு போனா அங்க வந்து அந்த பொண்ணு அப்படி பேசிட்டு போயிருக்கா. இங்க பாருங்கப்பா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? நாளைக்கு கல்யாணம் மட்டும் இங்கதான் வந்து நிப்பாங்க. அதுக்கும் நம்ம சும்மாவே இருப்போம். என்ன இந்திரா, நீ லாஜிக்காவா பேசிட்டு இருக்க? அவளுங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காளுங்க. நான் சொன்னல்ல, ஏதாவது ஒண்ணு முடிவாகட்டும் ஹேமா, அப்பதான் நமக்கு பேச வசதியா இருக்கும். வேடிக்கை மட்டும் பாரு. இப்பதான் நல்லா பத்திருக்கு, நல்லா எறியட்டும். அப்புறம் நீங்க நடுவுல போய் ஆட்டத்தை கலைச்சு விட்டுருங்க. கௌதம், இப்ப பொறுமையா இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. ரெண்டுல ஒண்ணு என்னன்னு பார்த்து அவளை இந்த ஊரை விட்டே துரத்தி ஆகணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அந்த ரோஷினிய நான் சும்மாவே விட மாட்டேன். ஜெயா, கொஞ்சம் அமைதியா இரு ஜெயா. மாமா, இந்த பிரச்சனை இனிமே காலத்துக்கு வராம பண்ணணும்னா அதுக்கு நாம வேற வழிதான் பண்ணணும். மாமா, என்ன பண்ணணும்? அவளை நான் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். அவ கதிர் மாமாவை என்னைக்குமே உண்மையா லவ் பண்ணல. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தானே. அவ காசுக்காக தான் கதிர் கூட சுத்திட்டு இருக்கான்னு அந்த மடை எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஜெயா, கொஞ்சம் பொறுமையா இரு ஜெயா. நீ சொல்லு மகேந்திரா. மாமா, இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனா கதிர் மாமாவுக்கு தெரியாது. நம்ம யாராவது அதை எடுத்து சொன்னாலும் அவர் அதை நம்ப போறதில்லை.
ரோஷினி மட்டும் கதிர மாமாவை நிஜமாவே லவ் பண்ணிருந்தா அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ விட்டுட்டு போயிருப்பா. இல்ல, ஒரு குழந்தை பிறக்க போதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது விட்டுட்டு போயிருப்பா. ஆனா அவ குறியா இருக்கிறது அவரோட சொத்து மேல மட்டும்தான். நம்மளோட பிளஸ் பாயிண்டே அதானே. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இந்திரா, ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணாலும் அவனுக்கு புரியாது. அவன் டோட்டலா ரோஷினி கண்ட்ரோல்ல இருக்கான். நீ எத்தனை முறை சொன்னாலும் அவ கண்டிப்பா புரிஞ்சுக்கவே மாட்டான். சொன்னா புரியாது கௌதம், அது உண்மைதான். ஆனா இது மொத்தமா நம்ம செயல்ல காட்டணும்னா புரியும் தானே? இப்ப நீ என்ன சொல்ல வர இந்திரா? மாமா, சொத்து இருந்தா தானே கதிர் மாமாவை அந்த ரோஷினி கல்யாணம் பண்ணுவா? சரியா புரியல மாமா. ரோஷினி லவ் பண்றது, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது சாதாரண கதிர இல்ல. ஜெயா மில்ஸ், ஜெயா ஃபேக்டரியில ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸா இருக்கிற மிஸ்டர் கதிர. இதெல்லாம் கதிர்க்கு இல்லன்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஏமாமா, இதெல்லாம் பரம்பரை சொத்தா இல்ல நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்ததா? என்னமா இப்படி கேட்டுட்ட? நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சுய சம்பாத்தியத்துல வாங்கினதுமா? அப்படின்னா இதெல்லாம் நாம ரொம்ப ஈஸியா நிறுத்திடலாமாமா. அடிச்ச பாரு சிக்ஸனை, எப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டா பாருங்க. என்னதான் அப்பா சம்பாதிச்சு எல்லா சொத்தையும் வாங்கியிருந்தாலும் அது எங்க நாலு பேருக்கு தானே. இது ரோஷினிக்கு தெரியாம இருக்குமா? தெரியும், தெரிஞ்சுதான் அவ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. இப்ப மாமா அவங்கவுங்க பசங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு அவங்கவுங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனா கதிர் மாமாவோட நடவடிக்கை பிடிக்காத ஒரே காரணத்தினால அவரோட பார்ட்டை மட்டும் ஒரு ட்ரஸ்டுக்கோ அநாத ஆசிரமத்துக்கோ எழுதி வச்சிடலாம். அப்போ அதுல உரிமை கேட்க கதிர் மாமாக்கு எந்த ரைட்ஸுமே இருக்காது. நீ சொல்றதெல்லாம் சரிதாமா, ஆனா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத எப்படிமா அநாதாசிரமத்துக்கு எழுத முடியும்? இல்ல மாமா, கதிர் மாமாக்கு கண்டிப்பா சொத்து வராதுன்னு தெரிஞ்சாதான் அந்த ரோஷினி அவரை விட்டு நகர்வா. அப்பதான் ரோஷினிய பத்தி கதிர் மாமாவுக்கும் தெரியும். இதை விட்டா வேற நல்ல வழி கிடையவே கிடையாது. மடி இந்திரா, இப்ப என்ன கதிருக்கு சொத்து போக கூடாது அவ்வளவுதானே? நான் எதுக்காகமா இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்தை வேற யாருக்கோ எழுதி வைக்கணும்? அது அப்படியே என் மருமக காவியா பேர்லயோ இல்ல அவளுக்கு பிறக்க போற குழந்தை பேர்லயோ எழுதி வச்சிடலாம்ல? அப்படி பண்ணா கூட கதிர் கையில ஒண்ணு இல்ல, காவியாதான் எல்லாம் ஆயிரும்ல. பொறுப்போக்க பார்த்தா எல்லா சொத்தையும் அவ மேல எழுதி கேப்பா போல இருக்கே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை சொத்து வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாளா? அக்கா என்னடா ஆன வாய திறந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பாரு என்னவாமா பேசுறீங்க? இவளுங்க ரெண்டு பேரும் நேத்து வந்தவளுங்க. இவங்க பேச்ச கேட்டு நம்ம கதிர் சொத்தை மாத்தி எழுதலாம் யோசிக்காதீங்க. கதிர் இந்த வீட்டு பையன் மாமா, அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை சும்மா நேத்து வந்தவளுக்கு குடுக்கறதெல்லாம் இது கதிருக்கு செய்யற துரோகம். தபா ராகினி, சும்மா நேத்து வந்தவன் நேத்து வந்தவனு இத்தனை முறை சொல்லிட்டு இருக்க, ஆனா காவியா அவ வாழ்க்கையவே கதிர்கிட்ட ஷேர் பண்ணிருக்க. அவன் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கான். கொஞ்சம் பார்த்து பேசு. சும்மா எனக்கிடமோ இந்திரா சொல்றதா சரின்னு தோணுது. வேண்டாம் அம்மா வேண்டாம், அவரோட சொத்துல
ஒரு நயா பைசா கூட எனக்கு வேண்டாம். எனக்கும் என் குழந்தைக்கும் வேண்டவே வேண்டாம் அம்மா. என் புருஷன் என்கிட்ட திரும்பி வந்தாலே போதும். பேசாம இந்த சொத்தெல்லாம் கொடுக்கறோம். என் புருஷன் என்கிட்ட கொடுத்துறேன்னு நான் வேணா ரோஷினி கிட்ட பேசட்டுமா? என்ன கானி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவனும் மாமாவை கையில போட்டுட்டு ரொம்ப ஆடுவா. கடைசியில கதிர மாமாக்கு உண்மை என்னன்னு ஒண்ணுமே தெரியாம போயிரும். நீ அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசாதக்கா. அப்ப மாமா, நீங்க இது அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருங்க. எனக்கு இதுல ஒரு பைசா வேண்டாம். என் புருஷன் என்கிட்ட வந்தாலே போதும். நீங்க அந்த சொத்தை அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருங்க. அதுதான் மாமா புண்ணியம். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் சேர்ந்துருவோம் மாமா. ஆனா அந்த ரோஷினி கிட்ட இருந்து அவர் தப்பிச்சா போதும் மாமா. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். எனக்கு அதான் மாமா முக்கியம். காவியா, பொண்ண மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு வைஃபா அமைஞ்சிருக்கா. அது அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியலையம்மா. நீ நல்லா இருப்பம்மா, நீ நல்லா இருப்ப. உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. ஏங்க ஜெயா, இந்திரா மேல எனக்கு என்ன கோவம் இருந்தாலும் இன்னைக்கு அவ சொன்னதுதான் சரி. நீங்க லாயரை கூப்பிடுங்க. சொத்தை சரி பங்கா பிரிக்க சொல்லுங்க. கதிரோட பாகத்தை காவியா பேருக்கு எழுதி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. காவியா கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் கதிர் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும்னு எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழ முடியாதவன் இந்த வீட்டுக்கே வர வேண்டாம். நம்ம சொத்தை அவ அனுபவிக்கவே வேண்டாம். உடனே என்னங்க, உடனே லாயரை வர வச்சு இதை பண்ணிடுங்க. அம்மா, நீங்களா அதை சொல்றீங்க? டே கௌதம், உங்க அம்மாவை பத்தி என்னடா நினைச்ச? கௌதம், ஜெயாவை பத்தி நான் சொல்றேன். அவன் மனசு என்னைக்கும் நல்லதுதான் நினைக்கும். அதனால தான் இந்திராவே அவளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அம்மாடி இந்திரா, நீ சொன்னது சரியான யோசனை தான். உண்மையிலே நீ புத்திசாலிதான். டேய் கௌதம், போய் லாயர்கிட்ட பேசிட்டு பக்காவா எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வந்துரு. சரியா? சரிங்கப்பா. ஆனா செந்தில் அண்ணன் வெற்றி ரெண்டு பேருமே ஊர்ல இல்ல. டேய், முறையா பிரிக்க சொல்லுடா. ஒப்படைக்க போறது காவியோட பங்குதான். நீ லாயரை கூட்டு வா, மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். ம், சரி. நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லி கூட்டு வரேன்பா. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. அக்கா, அத்தை சொன்ன மாதிரி உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீ ஒண்ணும் வருத்தப்படாத. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இந்திர சமய டிராமா பண்ணி எல்லாரையும் அவ பக்கம் இழுத்துட்டான். இனிமே என்ன, அவதான் இந்த வீட்டுக்கு எல்லாம் ஆயிடுச்சு. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. இல்லடி, இது நடக்க கூடாது. அக்கா கிட்ட நான் எப்படியாவது பேசி மனச மாத்துறேன். இது நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். கதிர், நாளைக்கு நமக்கு கல்யாணம். நினைச்சு பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. நம்ம போய் மெஹந்தி எல்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரி, ஆல்ரெடி ஒரு தடவை நின்னு போச்சுல, அதனால ரொம்ப ஆசைப்படக்கூடாதுன்னு விட்டுட்டேன். சரி, இங்க பாரு, உனக்கு என்ன மூளை கெட்டு போயிடுச்சா? நானும் ரெண்டு நாள் பாத்துக்கிட்டே இருக்க, கொஞ்சம் கூட முகத்துல சந்தோஷமே இல்லாம என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? இல்ல ரோஷி, அது வந்து
சரி, என்ன இருந்தாலும் ஃபேமிலியை விட்டு வந்து ஃபீல் பண்ற அப்பா அம்மா ஞாபகம் இருக்கும்னு நானும் பொறுமையா நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா கூட நீ இப்படி இருக்கிறது சுத்தமா நல்லா இல்ல கது. இப்ப என்னதான் செய்ய சொல்ற ரோஷி? நான் என்ன சொல்றது, நீ தான் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியே. இல்ல தெரியாம தான் கேக்குற, அப்படி என்ன நடந்துருச்சுன்னு நீ பாட்டுக்கு இப்படி உம்மன் இருக்க? உனக்கு சீரியஸா என் பொசிஷன் என்னன்னு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? யாரு நான் நடிக்கிறேனா? நான் பாட்டுக்கு நம்ம கல்யாணத்தை நினைச்சு ஜாலியா இருக்க, நீ மூஞ்ச தூக்கி வச்சதும் இல்லாம என்ன வேற குறை சொல்ற? உனக்கு என்ன சொன்னாலும் புரியாத ரோஷி, காலையில தானே அவ்வளவு சொன்ன போகாதுன்னு, நீ பாட்டுக்கு போயிட்டு வந்துட்ட, அதை நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா? அதுக்கு ஏன்ட்ட வந்து சண்டை போடுற? ஓஹோ, உன் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு தான் இப்ப நீ இவ்ளோ அப்செட்டா இருக்கியா? அதான் இவ்ளோ ப்ராப்ளம். நிஜமாவே நீ பேசினது கூட எனக்கு பயம் இல்ல ரோஷி, ஆனா ரொம்ப கேஷுவலா இவ்ளோ சீரியஸான விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ற பாத்தியா, அதான் எனக்கு பயமா இருக்கு. பின்ன என்ன, உன்ன மாதிரி நாள் ஃபுல்லா உட்கார்ந்துட்டு அழுதுட்டே இருப்பாங்களா? சும்மா விட்டுட்டு போவியா? இப்ப என்ன, உன் வீட்டுல இத நினைச்சு யாரும் சாப்பிடாம தூங்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? எல்லாம் அங்க நடந்துகிட்டு தான் இருக்கும், மூணு வேலையும் நல்லா கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இல்லவே இல்ல, எங்க வீட்டுல இதெல்லாம் யாராலையும் தாங்கிக்கவே முடியாது, ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. எல்லாரும் இத பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஐயையா, எனக்கு நம்பிக்கை இல்ல கதிர். என் அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. நான் இப்போ அடுத்தடுத்து செய்யற தப்பு நினைச்சு உண்மையிலே ரொம்ப நொந்து போயிருப்பாரு. நீ ரிப்பீட்டா இதே சொல்லிட்டு இருக்காத கதிர், அவங்க எல்லாரும் உன தலை முழுகிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. இல்ல ரோஷி, என் ஃபேமிலி அப்படி இல்ல. காசு பணம்லாம் கூட யோசிக்க மாட்டாங்க. அன்பு, பாசம், மரியாதைன்னு ரொம்ப வேல்யூ பாக்குறவங்க. நம்ம கல்யாணம்னு இன்விடேஷனை பார்த்துட்டு தாங்கவே மாட்டாங்க. அப்புறம் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. உனக்கு இந்த ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாம் தெரியாது ரோஷி. வாட், என்ன சொன்ன? ஃபேமிலி வேல்யூஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா? என்ன ரோஷி, மறுபடியும் ஆரம்பிக்காத. இதுக்கு அப்புறம் உன்கிட்ட என்னால சண்டை போட முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு தெம்பு இல்ல. ஃபேமிலி வேல்யூஸ் தெரியாதா? சண்டை போடுறேனா? என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ? என்ன, நீ தேவையில்லாம எங்க வீட்ல பிரச்சனை கொளுத்தி போட்டு வந்திருக்க. எத்தனை முறை யோசிச்சாலும் அது ரொம்ப தப்பா இருக்கு ரோஷி. அது நம்மள பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ண போகுது ரோஷி. அதை சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு பொறுமையும் இல்ல. வேற நான் என்ன செய்யறது, எனக்கு ஒண்ணும் தெரியல. இத வேற எப்படி ஹேண்டில் பண்றது சத்தியமா எனக்கு தெரியல. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவ இப்படியேதான் புலம்பிக்கிட்டு இருப்பான். இப்போ சண்டை போட்டு ஏத்தி விட வேண்டாம். இப்போதைக்கு இவன் அமைதியா இருந்தா போதும். சரி கதை, பரவாயில்ல விடு. எனக்கு பொறுமை கொஞ்சம் கம்மி தான், ஆனா நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. நிஜமாவே சொல்ற, என்ன நம்பு. எனக்கு பயமா இருக்கு ரோஷி, என் வீட்டுல இத சாதாரணமா விட மாட்டாங்க. ஐயோ கதிர், அப்படிலாம் இல்ல. அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அதுல நீ தான் சஃபர் ஆவன்னு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்லா தெரியும். நீயே சொல்ற, அவங்க உன் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்காங்கன்னு, அப்புறம் எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது கது. இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. இன்னார அவங்க ஏதாவது பெரிய முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்க என்ன முடிவு எடுத்து என்ன ஆக போகுது? நம்ம கல்யாணம் நம்ம பிளான் பண்ண மாதிரி சூப்பரா நடக்கும். டோன்ட் வரி கது, நீ கான்ஃபிடென்ட்டா இரு, அது போதும். அது வந்து
ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கும். கௌதம் தம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, சரி பண்ணிக்கலாம். ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க. என்ன இருந்தாலும் இப்படிலாம் நடக்கும்னு இங்க யாருமே நினைச்சு பார்க்கல சார். ஜெயா, என்னங்க? நீ போயிட்டு நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரிங்க. அப்புறம் கௌதம் பா, செந்தில் அண்ணன் வெற்றி என்கிட்ட எல்லாம் பேசிட்டேன்ப்பா. நீங்களும் அம்மாவும் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. டேய் கௌதம், ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி அம்மா எடுத்துகிட்டு வர டாக்குமெண்ட்ஸ் தவிர வேற ஏதாவது நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கொஞ்சம் கிராஸ் செக் பண்ண சொல்லி சொல்லு. ஆ, நான் பேசுறேன்ப்பா. சார், அதாவது உங்களோட சிக்னேச்சர் மேடத்தோட சிக்னேச்சர் மட்டும் போதும். ஆ சரி, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆரம்பத்திலிருந்தே எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். புதுசாக எல்லாம் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பார்த்து செய்யுங்க சார். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார்.